மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்று குழந்தையின்மைக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண் விந்தணுக்கள் குறைபாடுகள் இன்றைக்கும் உலகளவில் குழந்தையின்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றில் பதினைந்து சதவீதமான தம்பதியினர் குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க இதில் ஆண்களுக்கான பிரச்சனைன்னு எடுத்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பெண்களுக்கான பிரச்சனைனா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் உள்ள பிரச்சனை ஒரு பத்துலேருந்து இருபது இருவருக்கும் எல்லாம் நார்மல் ஆனாலும் குழந்தை பெயர் பெறாதவங்க ஒரு பத்து சதவீதம் இந்த மாதிரி குழந்தையின்மைக்கான காரணங்கள் தம்பதியினரிடையே நம்ம பிரிக்கிறோம் இதில் குறிப்பாக ஆண்களுக்கான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு குழந்தையின்மேனான பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் விந்தணுக்கள் குறைபாடுகள் இதில் ஆண்களுக்கான குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுற தம்பதியர் மூன்று சதவீதமானவங்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தியே இல்லை என்பது ஒரு காலத்தில் இருந்தது ஆனா தற்காலத்துல ஏழு சதவீதமான ஆண்களுக்கு இந்த விந்து உற்பத்திகளே இல்லை ஏசோஸ்போமியா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அதாவது ஆண்கள் குழந்தையின்மைக்கான முக்கியமான காரணம் அறுபது சதவீதமான ஆண்களுக்கு ஆண் விந்தணுக்கள் குறைபாடு இருக்கு ஒரு முட்டையை கருவா கருவாக்குவதற்கு ஒரு விந்தணு இருந்தால் போதும் அந்த ஒரு விந்தணு நல்ல உருவமைப்போடு இருக்கணும் நல்ல மொ மொட்டிலிட்டியோடு இருக்கணும் நல்ல உரிச்சி தேவை இல்லாமல் இருக்கணும் அதற்கான செயல்பாடு அதாவது அதோடைய நீந்தி போகிற தன்மை நல்லா இருக்கணும் ஸோ அந்த வகையில் ஒரு விந்து தான் முட்டையை கருவாக்கும் ஸோ ஒரு ஆண் விந்தணுக்கள் உருவம் ஊர்ந்து போகிற தன்மை இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இதற்கு அடுத்த கட்ட இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் ஆண் குழந்தைமைக்கான காரணமாக இருக்கலாம் இரண்டு நல்ல விந்து உற்பத்தி இருக்கும் நல்ல விந்து இருக்கும் ஆனால் இந்த செக்ஷுவல் எஜாக்குலேஷன் இந்த இந்த விந்துக்கள் கரெக்டான இடத்துல டெபாசிட் ஆகணும் பெண்ணோட பெண் உறுப்பில் வெஜ் வெஜனால் டெபாசிட் ஆனால் தான் இந்த விந்துக்களால் முட்டைகளை சென்று அடைய முடியும் ஸோ விந்து உற்பத்தியோ அல்லது தாம்பத்திய உறவு பிரச்சனைகள் இவை இரண்டும் தான் முக்கியமான அடிப்படை ஒரு ஆண் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணங்கள் ஸோ இந்த விந்த அணுக்கள் உற்பத்தி திறன் வந்து நான்கு விதமான விஷயத்தை சார்ந்தது ஒன்று விந்தணுக்கள் எண்ணிக்கை இன்றைக்கும் விந்த அளவு வந்து ஒரு முறை உறவு இருக்கும்போது ரெண்டு எம்எல் விந்து இருக்கணும் அதில் ஒரு எம்எல்லில் பதினைந்து மில்லியன் உயிரோட் உயிரணுக்கள் இருக்கணும் அந்த பதினைந்து மில்லியன் உயிரணுக்களில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போதுலேருந்து எழுபத்தி ரெண்டு சதவீதமான விந்துக்கள் ஊந்து போகிற தன்மையோடு இருக்கணும் இதை தவிர விந்தணுக்களோட உயிரோட்டம் நல்ல நிலையில் இருக்கணும் ஸோ இந்த வகையில் இவை அனைத்தும் நல்ல முறையில் இருந்தால் தான் இந்த விந்துக்கள் கருவாக்குற திறனோட இருக்கும் ஸோ இந்த வகையில் இவற்றில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் இந்த விந்துக்களால் கருவாக்கம் திறன் குறைபாடு வரும் ஸோ அந்த வகையில் ஒரு ஆண் பெண் உறவு முறைகளில் குறைபாடுகள் இருந்தாலும் விந்துக்களால் கருத்தரிக்க முடியாது ஸோ இந்த விந்தணுக்கள் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கிறது பல நேரங்களில் முக்கியமான காரணம் என்ன காரணம் என்பதே இல்லாதது ப்ரைமரியாக ரெடியோ பற்றிக்கும் சொல்லுவோம் எல்லாம் எந்த ரீசன் இருக்காது குடும்ப வழிமுறைகள் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் குடும்பங்களில் ஒரு நாலஞ்சு குழந்தைகள் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆனாலும் இவங்களுக்கு குழந்தை பேர் பெறுவதில் ஒரு தடை இருக்கும் ஸோ இந்த வகையில் எந்தவித காரணமும் இல்லாமல் இருப்பது ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது முக்கியமான காரணம் நம்ம நாட்டில் குறிப்பாக இந்த வளரும் நாடுகளில் மம்ஸ் என்ற பொண்ணுக்கு வீங்கி புட்டாளம்மை இந்த அம்மை நோய்க்களால் பல நேரங்களில் இந்த விந்து உற்பத்தி திறன் அழிந்து அதனால் கருத்தரிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் விந்து உற்பத்திகளே குறைவாகி இதனால் குறைபாடு ஏற்பட்டு குழந்தையுமேனால் இந்த விந்து உற்பத்தி திறன் அழிந்துடும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மம்ஸ் வேக்சினேஷன் சரியான முறையில் போடலைன்னா இந்த வேக்சினேஷன் எடுக்காத ஒரே காரணத்தினால பல நேரங்களில் இந்த விந்து உற்பத்தி திறன் அழிந்து அதனால் குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுற எண்கள் நபர்கள் எண்ணிக்கை அதிகம் ஸோ இந்த விந்து உற்பத்தி திறன் அழிவதற்கு மம்ஸ் என்ற பொண்ணுக்கு வீங்கி புட்டாளம்மை அம்மை நோய் ஒரு முக்கியமான காரணம் இதற்கடுத்து பால்வினை நோய்கள் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் குறிப்பாக கிளமீடியா கொனோகாக்கல் சிஃபிலிஸ் ஹெச்ஐவி இந்த மாதிரியான பால்வினை நோய்கள் அந்த விந்து குழாய்களை அடைப்பாக்கி அதனால் விந்து உற்பத்தி திறன் இருந்தும் விந்துக்கள் வெளிவராத நிலையில் அப்ச்ரக்டிவ் எய்சோஸ்போமியா என்ற நிலை உருவாகிறது இதற்கு அடுத்த கட்டமாக ஹார்மோன் ப்ராப்ளம் குறிப்பாக நம்மளுடைய மூளையில் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி இருக்குது இந்த பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் தான் விந்து உற்பத்தி திறன் தூண்டுவதற்கான ஹார்மோன்ஸை வெளிப்படுகிறது இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கிற ஆண்களுக்கு இந்த விந்துக்கள் இருக்கும் விந்து பயில திசுக்கள் இருக்கும் ஆனால் அதோட ட்ரைவ் இல்லாதனால விந்து உற்பத்தி இருக்கிறது இதை ஹைப்போ கொனோடோடாஃபிக் ஹைப்போ கொனாடிசம் சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு காரணத்தினால விந்து உற்பத்தி திறன் பாதிக்கப்படலாம் இதற்கு அடுத்த கட்டமாக பல நேரங்களில் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தற்காலத்தில் அதிகரித்து வருகிற லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸில் டைட் ஜீன்ஸ் வேர் பண்ணுறது சுடுதண்ணி குளியல் மற்றும் லேப்டாப்பை மடியில் வைத்து செய்வதனால் அதிலிருந்து வருகிற கதிர் இயக்கங்கள் விந்து உற்பத்தியை அழிப்பது பல நேரங்களில் இந்த மாதிரி உஷ்ணமான நிலையில் வேலை பார்க்குறது டர்பைன்ஸு ஃபர்னேசஸ்ஸு மற்றும் அதிக உஷ்ணம் ஏற்படுகிற இண்டஸ்ட்ரியல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்ப்பது மற்றும் பைக் ஆட்டோமொபைல் இதிலெலாம் வருகிற உஷ்ணங்களில் வேலை பார்க்குற வேலை சிலங்கள் மற்றும் பெஸ்டிசைட்ஸ் இந்த பெஸ்டிசைட்ஸுங்கிறது வந்து நம்ம கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் தற்போது அதிகரித்து வருகிற என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் இவை ஒரு முக்கியமான பிரச்சனையாக உருவாகிறது ஸோ இந்த வகையில் ஹார்மோன் ப்ராப்ளம் ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு அடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் குறிப்பாக இத்தற்காலத்தில் அதிகரித்து வருகிற டைட் ஜீன்ஸ் வேர் பண்ணுறது சுடுதண்ணி குளியல் மற்றும் உஷ்ணமான நிலையில் வேலை பார்க்கும் வேலை ஸ்தலங்கள் குறிப்பாக ஃபர்னேசஸ் இண்டஸ்ட்ரீஸ் டர்பைன்ஸ் மற்றும் உஷ்ணம் அதிகமான இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறவர்களுக்கு இந்த விந்து உற்பத்தி குறைவாகிறது ஏன்னா விந்துகள் உற்பத்திக்கு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை தேவை அதனால தான் விந்து பைகள் வந்து நம்ம வயிற்றில் இல்லாமல் ரெண்டு துடைகளுக்கு கீழே முப்பத்தைந்து டிகிரியில் இருக்கிறது இது இந்த குளிர்ச்சியான நிலை இருந்தால் தான் விந்து உற்பத்திகள் நல்லா இருக்கும் இந்த விந்து உற்பத்திகள் திறன் குறைவாவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் இந்த உஷ்ணம் இதற்கு அடுத்து கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இவை அனைத்தும் விந்து உற்பத்தியை அழித்துவிடும் குறிப்பாக இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் அதாவது வயல்வெளிகளில் தெளிக்கிற பூச்சி மருந்து பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் இவை அனைத்தும் விந்துக்கள் உற்பத்தி திறனை அழித்துவிடும் ஸோ இவை அனைத்தும் குறிப்பாக தற்காலத்தில் நம்ம என்விரான்மெண்ட்ஸில் அதிகமான டாக்ஸின்ஸ் ஏற்படுறதுனால பலவிதமான விந்து உற்பத்தி திறன் அழிந்து அதனால் குழந்தை மேனால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அடுத்து தற்காலத்தில் அதிக வருகிற ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாவதும் ஒரு முக்கியமான காரணம் பல நேரங்களில் இந்த என்விரான்மெண்டல் டாக்ஸின் ஸ்ட்ரைட்டாக அந்த விந்து உற்பத்தியை அளிப்பதை விட அதோட ஜெனட்டிக் சேஞ்சஸ் உருவாக்குறது குறிப்பாக குரோமோசோம்ஸில் சில டிஎன்ஏ மாற்றங்களை கூட உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த டிஎன்ஏ மாற்றங்கள் உருவாக்கிறதுனால விந்தோட டிஎன்ஏ குரோமோசோம் மற்றும் அதோட கருத்தரிக்கிற தன்மை இவை அனைத்தும் பழுதாகி இதனால் பிரச்சனைகள் ஏற்படுகிற எண்ணிக்கை அதிகம் ஸோ பல நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால் தான் குழந்தை பேர் பெறுவதில் ஆண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இன்னொரு முக்கியமான காரணம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இந்த குறிப்பாக விந்து உற்பத்தியே இல்லை என்று இருக்கிற ஆண்களுக்கு விந்து உற்பத்தி திறன் கொடுக்குற அந்த டெஸ்டிகுலர் டிஷ்யூஸை அழிந்து பல நேரங்களில் ஜெனட்டிக்கல் ப்ராப்ளத்தினால வரல குறிப்பாக வந்து மியூக்கோபாலிசாகடைசிஸ்ன்னு சொல்லுவாங்க மற்றும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மற்றும் ஹீமோக்ரோமோட்டோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸில் எல்லாமே விந்து உற்பத்தியாகிற அந்த ஸ்பெமோட்டோஜெனிக் டிஷ்யூஸே இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால் அழிந்து அதனால் கருத்தரிக்கிற கெப்பாசிட்டியான விந்துக்கள் அழிந்து விடுகிறது இது தவிர சில நேரங்களில் ரேடியேஷன் கதிரியக்கத்தில் வேலை பார்க்குறவங்க மற்றும் கதிரியக்கத்துக்கு இயக்கத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்க பல நேரங்களில் பல புற்றுநோய்க்கு ஏற்படுகிற மருந்துகள் நம்ம கீமோ தெரப்பி பல நேரங்களில் வந்து சிறு வயதில் ஏற்படுற ஏதாவது ஒரு புற்றுநோய் ஹார்ட் ஸ்கின்ஸ்லிம் ஃபோமா ரத்த ரத்தத்தில் ஏற்படுற புற்றுநோய் எந்த புற்றுநோய்க்கு மருந்துகள் எடுத்தாலும் அவை அனைத்தும் விந்து உற்பத்தி திறனை அளித்துவிடும் ஸோ அதனால தான் தற்காலத்தில் சிறிய வயதில் கேன்சர் ஏற்படுற ஆண்களுக்கு கீமோ தெரப்பி கொடுப்பதற்கு முன்பு ஈவன் அந்த டெஸ்டிகுலர் டிஷ்யூஸை எடுத்து க்ரையோபிரிசர்வேஷன் பண்ணி இதனால் பின்னாடி அவங்களுடைய ஜெனடிக் குழந்தைகள் பேர் பெறுவதற்கு ஒரு வாய்ப்புகளையும் தற்காலத்தில் உள்ள நவீன சிகிச்சை முறைகளில் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் என்பது ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது ஸோ இந்த வருதத்தில் சைல்டூட் கேன்சருக்கு எடுக்கிற மருந்துகளும் விந்து உற்பத்திகளை அழித்துவிடும் மற்றும் இந்த காலத்தில் வந்து சர்க்கரை நோய் நால வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது சர்க்கரை நோய் குறிப்பாக விந்து உற்பத்தி திறனை குறைப்பதல்ல ஆனாலும் தற்காலத்தில் கண்டுபிடித்திருக்கிற ஒரு முக்கியமான ஆய்வில் இந்த சர்க்கரை நோய் அதிகமாக பாதிக்கப்படும் போது அந்த விந்து உற்பத்தி திறன் அதற்கு உணவு கொடுக்கிற செல்ஸ்களை பாதித்து அதனால் விந்து உற்பத்தி திறன் குறைவாகிறது உருவாகிற விந்துகளும் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகரித்து வருகிறது இந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிற ஆண்களுக்கு அது ரொம்ப காலம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகரித்து வருகிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த வகையில் ஒரு தாம் ஒரு ஆண் சர்க்கரை நோயினால் ரொம்ப காலம் பாதித்திருந்தால் விந்து உற்பத்தி திறன் குறைவாகிறது தாம்பத்திய உறவு பிரச்சனைகளும் ஏற்பட்டு அதனால் அவங்க குழந்தை மீனால் பாதிக்கப்படுறாங்க பலருக்கும் உள்ள டவுட் இந்த மாதிரி ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றதுனால வருமா கண்டிப்பாக குறிப்பாக இரத்த அழுத்தத்துக்கு உட்கொள்கிற உணவுகள் மருந்து மாத்திரைகள் வலிப்பு நோய்க்கு உட்கொள்கிற மருந்துகள் இவை அனைத்தும் விந்து உற்பத்தியை கண்டிப்பாக பாதிக்கும் மன உளைச்சலுக்கு டிப்ரெஷன் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் சைக்காட்டிக் ட்ரக்ஸ் இவை அனைத்தும் கண்டிப்பாக விந்து உற்பத்திகளை மாறுபடும் ஸோ இப்போ நிறைய பேருக்கு உள்ள ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒபிசிட்டி உடல் பருமன் இந்த உடல் பருமன் என்பது ஏதாவது ஒரு நோய் எடுத்தால் அதுக்கு ஒரு காரணம் என்பால் உடல் பருமன் முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த உடல் பருமன் வருவதற்கு ஒரு காரணம் கண்டிப்பாக கொழுப்பு சத்து அதிகமாக உணவுகள் உட்கொள்வதனால விந்து உற்பத்தி திறனுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாகிறது அந்த ஹார்மோன்ஸ்னால் கரு விந்து உற்பத்தி திறன் குறைவாகிறது பல நேரங்களில் இந்த ஒபிசிட்டி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதனால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாகிறது ஸோ விந்து உற்பத்தி திறன் பாதிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு ஜெனட்டிக்கலாக உள்ள காரணம் ஈவன் கஞ்சு நிட்டலாக நிட்டலாக சில நேரங்களில் வந்து விந்து விந்துப்பை பை உருவாகி வயிற்றிலிருந்து அது இறங்கி விந்து பைகளை ஸ்க்ரோட்டத்தில் வந்து சேருது இது சேரும்போது பல நேரங்களில் ஏதாவது ஒரு குறைனால் இதால் சேர முடியாமல் அன்டிசன்டர்ட் டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு முறையும் ஒரு முக்கியமான விந்து உற்பத்தி திறன் அழிவடைகிற ஒரு பிரச்சனையாகவும் ஏற்படுகிறது ஸோ விந்து உற்பத்தி திறன் கண்டிப்பாக சரியாக்க கண்டிப்பாக இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் பல நேரங்களில் நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயமே இதை தடுப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் முதல் தடுப்பு விஷயம் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை பரிசோதிக்க வேண்டும் பல நேரங்களில் இந்த பெரியார்ட்ரிஷன் இல்லாமல் ஒரு இடத்துல டெலிவரி ஆகும்போது பலரும் இந்த குழந்தைகளை பரிசோதிப்பதில்லை இந்த குழந்தை ஒரு மூன்று வயது நான்கு வயதில் போய் ஒரு டாக்டர் போய் பார்க்கும்போது போது அவங்க விந்து பரிசோதனை விந்துப்பை இருக்கிறதா என்பதை பார்ப்பாங்க ஆனால் பிறந்த உடனே இந்த விந்துப்பை இறங்காவிட்டால் இதுக்கு சில ஹார்மோன்ஸ் கொடுத்து அதை சரி செய்ய முடியும் தேவைப்பட்டால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து இந்த விந்துப்பையை ஆரம்ப நிலையிலே அந்த ஸ்க்ரோட்டத்தில் கொண்டு வந்து தை வைத்துவிட்டால் இதோட உற்பத்தி திறனும் பாதிக்காது பல நேரங்களில் இதனால் இந்த வயிற்றில் தங்கின விந்துப்பை கேன்சராக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆரம்பத்தில் பிறந்தவுடன் குழந்தை ஆண் குழந்தையை பரிசோதிப்பது மிக மிக முக்கியம் ஒன்று இரண்டாவது மம்ஸ் ரூபெல்லா தடுப்பூசி ஆரம்ப நிலையில் போடுவதனால் பிற்காலத்தில் வர்ற பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளமை நோயினால் விந்து உற்பத்தி திறன் அழிவதை தடுக்க முடியும் மூன்றாவது முறையான பாலியல் கல்வி தேவையில்லாத திருமண திருமணத்திற்கு முன்பு ஏற்படுற உறவுகள் பால்வினை நோய்களை உருவாக்கலாம் இதனால் ஏற்படுற விந்து உற்பத்தி அழிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதை கண்டிப்பாக எஜுகேஷன் மூலமாக ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் இதை பற்றி சொல்லணும் இதனால் நோய்களில் நோய்களிலிருந்து தடுப்பதற்கு பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமாகும் நான்காவது விந்து பையில் செய்கிற அறுவை சிகிச்சைகள் குறிப்பாக ஒரு ஹேனியா ஹைட்ரோசில் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகளை முறையாக செய்யும் போது இதனால் வர்ற பின்விளைவுகளை வந்து பாதுகாக்கலாம் இது தவிர பைக்கு ஏற்படுற ட்ரோமா இதை அடிபடுறது குறிப்பாக கிரிக்கெட் விளையாடும் போது இல்லை குழந்தைகள் கீழே விளையாடும் போது அடிபடுறது பல நேரங்களில் விந்துப்பையை ப்ரொடெக்ஷன் இல்லாமல் சில நேரங்களில் அடிபட்டு ஒரு ஹெமட்டோமா ஹெமட்டோசில் ஏற்பட்டு அதனால் விந்து உற்பத்திகள் பா பழுதடையும் வாய்ப்புகள் வருகிறது ஸோ விந்து உற்பத்தி திறன் அழிவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்களை தடுக்க முடியும் ஸோ தாய்மார்கள் தங்கள் ஆண் குழந்தைகளை அறிவுபூர்வமாக வளருங்க ஆரம்ப நிலையில் அவங்க நிலையை முறையாக பரிசோதித்து தேவையான தடுப்பூசியை கரெக்டாக போடுங்க ஒரு செக்ஸ் எஜுகேஷன்ஸ் முறையாக கொண்டு ஆண் பிள்ளைங்களை ஒழுக்கமாக வளருங்க குறிப்பாக ஆல்கஹால் ட்ரக்ஸ் மற்றும் சு புகைப்பழக்கம் இவர் விந்து உற்பத்தியை மு முக்கியமாக அழித்து விடுகிறது இந்த இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஒரு ஆண் குழந்தையின்மை வருவதை கண்டிப்பாக சரி செய்ய முடியும் நேர்களே உங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் டிவிக்கு உங்கள் கேள்விகளுக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம்